ஹாய், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பார்ட் டூ நம்மளோட சுண்டல் சீரியஸ். இன்னைக்கு நீங்கள் நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் மூணு சுண்டல் நம்ம பண்ணியிருந்தோம். ஹாப்பி நவராத்திரி, உங்கள் வீட்டில் நல்ல நவராத்திரி செலிப்ரேஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த பார்ட் டூவில் 4, 5, 6 அந்த மூணு வகையான சுண்டல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம போட்ட நிறைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராமல் இருக்குது. அதை நீங்கள் திரும்ப எங்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு அதை லிங்க் அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கனாலோ இல்லை ஏற்கனவே நீங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நேராக குக்கிங்க்கு போயிடலாம். சுண்டல் நம்பர் 4. இப்போது இந்த சுண்டலில் வந்து நம்ம தாளிக்கிறதே இல்லை, அது வந்து ஜஸ்ட் மிக்சிங் தான். அது பீச் வேர்க்கடலை சுண்டல். வித்தியாசமானது, ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்கும். அதை பண்ண போகிறோம். இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் நான் காட்டுறப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, செட்டு செட்டாக பிரித்து காட்டியிருக்கேன். ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் காட்டினா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் குக்கிங் ப்ராசஸ் தான். நீங்களே பார்த்துருக்கீங்க மற்ற சுண்டலில், பட் அதை பிரித்து உங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி பேலட்டாக காட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் காட்டியிருக்கேன். இப்போது பீச் வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஜஸ்ட் மிக்சிங் தான். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். நான் பச்சை வேர்க்கடலையை வாங்கி சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆனியன், 1-2 டீஸ்பூன் மாங்காய், நல்ல பொடி பொடியாக நீளமாக இப்படி அழகாக வெட்டிக்குங்க. 1.5 டீஸ்பூன் கேரட், 1/4 டீஸ்பூன் பச்சை மிளகா பொடி பொடியாக வெட்டினது, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த கொட்டையை எடுத்து ரிமூவ் பண்ணின தக்காளி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி ஃபைன்லி சாப் போட்டுட்டு, கொஞ்சமாக சாட் மசாலா 2 பிஞ்ச், இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட், 1 லெமன் வெஜ்ஜஸ் எடுத்துட்டு இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கலர் வேணும்னா ஜஸ்ட் ஆடிங் லிட்டில், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாங்காவும் கொஞ்சம் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சுண்டல் ரொம்ப ஈஸியான சுண்டல், ஜஸ்ட் மிக்சிங் தான். வேக வைக்கிறது மட்டும்தான் சுண்டலில் நீங்கள் பண்ண வேண்டிய குக்கிங். சுண்டல் நம்பர் 5, அது பிளாக் சன்னா, அதாவது கருப்பு சன்னா சுண்டல், அதாவது கருப்பு கொண்டக்கடலை, அதில் பண்ண போகிறோம். இதில் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுண்டலுக்குன்னு ஒரு பொடி பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் பொடி. அந்த பொடியை தூவி பண்ணுறப்போ அந்த சுண்டல் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட், அதே மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது நமக்கு கடலைப்பருப்பு, தனியா, அதே மாதிரி காரம் மிளகா, இதான் வேணும். ஸோ அதை நம்ம ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த சுண்டலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம 9 வகையான சுண்டல் பண்ணுறோம் இந்த சீரீஸில். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரிச்சிருக்கேன். அதாவது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா உங்களுக்கு காட்டல, அந்தந்த சுண்டலுக்கு என்னென்ன வேணுமோ அதாவது அப்படி எப்படி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்போ எந்த இன்க்ரீடியன்ஸை எந்த டைமில் ஆட் பண்ணுறது நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போது இதை கொஞ்சம் சூடு ஆனவுடனே ஃபஸ்ட்டு தனியாவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் லைட்டாக. இந்த பொடிக்கு ரேஷியோ வந்து கடலைப்பருப்பு 1 பங்கு, மிளகாய் 1 பங்கு, தனியா 2 பங்கு. ஸோ 1:1:2 இதுதான் இந்த கடலை, அதாவது சுண்டல் பொடிக்கு உள்ள ரேஷியோ. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்குங்க. கலர் மாறிடுவேனா, ஜஸ்ட்டு அந்த வறுத்து அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்தா போதும். லைட்டாக வறுத்துட்டோம். ஸோ இப்போது இந்த
தனியா ரெடி நமக்கு. அடுத்து நம்ம காஞ்ச மிளகாய் நான் ஒரு 4 ல இருந்து 5 மிளகாய் எடுத்துக்கறேன் இன்னைக்கு. எப்பொழுதுமே இந்த மிளகாய் வந்து வறுக்கறப்போ ஜஸ்ட் அது ஒரு கிறிஸ்பியா அதாவது மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் லைட்டா சாட்டே பண்ணீங்கன்னா போதும். சோ இப்போ இந்த மிளகாயை வறுத்துட்டோம். அடுத்து கடலைப்பருப்பு நல்ல ஃப்ளேம் கம்மியா வச்சு கலர் மாறாம அது லைட்டா வதக்கறங்க. சோ இப்போ லைட்டா கடலைப்பருப்பு வறுத்துறோம் வறுத்துட்டோம் கலர் மாறல ரொம்ப முக்கியம். சோ இந்த ஸ்டேஜ்ல இது ரெடி. இப்போ இப்போ ஒரு மிக்ஸியோட சின்ன ஜார் எடுத்துட்டு அதுல இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பு தனியா காஞ்ச மிளகாய் இத ஒரு பவுடர் ஆக்கிரலாம். போ சோ இப்போ இந்த லைட்டா 1 2 அரைச்சு கொஞ்சம் ஒரு கோர்ஸ் பவுடர் மாதிரி இப்போ வெச்சுக்கறோம். சோ இதுதான் வந்து இந்த சுண்டல் பொடி. இத கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த சுண்டல் எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்போ இதுக்கு தேவையா கொஞ்சமா நான் ஆயில் எடுத்துக்கறேன். கொஞ்சமா ஆயில் இருந்தா போதும் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஒரு 2 மிளகாய் இந்த மிளகாய் லைட்டா வறுத்து வந்தப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் 2 பிஞ்ச் பெருங்காய பொடி ஒரு சின்ன பஞ்ச் அளவுக்கு கறி லீஃப் கருவேப்பிலை இப்போ இது ஜஸ்ட் ரெடி ஆயி தாளிச்சு வந்தேனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சன்னா அத வந்து கடலைய போட்டு இப்போ நம்ம அந்த வேக வச்சு வச்சிருக்கிற சன்னா அதாவது அந்த கடலைய போட்டுறோம். இப்போ இந்த கடலை மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வேக வைக்கிறப்போ உப்பு போடக்கூடாது. ஏன்னா இந்த கடலை வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ உப்பு போடாமல் வேக வச்சிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் இதுக்கு தேவையான சால்ட் ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுறேன். தேங்காய் போட்டு ரொம்ப வதக்கிடவேனா ஜஸ்ட் ஒரு வாரி டாஸ் பண்ணி வந்தோடனே நீங்க அதை எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் தான் அந்த சூட்லேயே அந்த தேங்காய் பூ அழகா ட்ரை ஆகி வந்துடும் உங்களுக்கு. சுண்டல் நம்பர் 6 கொள்ளு சுண்டல். கொள்ளு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியண்ட். நம்ம அதை வச்சு நம்ம ரசம்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் பண்ணுறப்போ அந்த கொள்ளில் இருக்கிற தண்ணியை வச்சு நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற ரசம் பண்ணிடலாம். ஸோ 2 டிஷ் ஆயிரும். ஸோ இப்போ அதுக்கு இப்போ கொள்ளு சுண்டலுக்கு கொள்ளு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ரெடியாக. கொஞ்சமாக வேக வச்சா போதும் ஈஸியாக வந்துடும் கொள்ளு ஊற வச்சுட்டு. ஸோ இப்போது கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்குவோம். ஒரு 2 மிளகாய் கொஞ்சம் கடுகு. ஸோ கடுகு லைட்டாக தாளித்து வர்றப்போ கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு அப்படியே கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு 2 பிஞ்ச் பெருங்காய பொடி கொஞ்சம் கறி லீஃப்
கொஞ்சம் நல்ல ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற கொள்ளு, கொஞ்சம் தேவையான சால்ட், இப்போ கொஞ்சம் தேங்காய் ஒரு ஸ்பூன், நம்ம திருகி வச்சிருக்கிற தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிறது, ஃபைனாக என்ன பண்ணுறேன் ஒரு பிஞ்ச் ஜஸ்ட்டு இந்த சுக்கு பொடி, இது கொஞ்சம் பஞ்சியாக ஒரு 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 ஃபீல் கிடைக்கும், இந்த சுக்கு பொடி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணிடுங்க, ஸோ இன்னைக்கு ஒரு மூணு வகையான சுண்டல் பார்த்தீங்க, இது வரைக்கும் நம்ம ஆறு சுண்டல் பார்ட் ஒன் பார்ட் டூ இதோட சேர்த்து ஆறு சுண்டல் பண்ணிட்டோம், அடுத்து இந்த நவராத்திரி முடியறதுக்கு முன்ன இந்த சுண்டல் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மூணு வகையான சுண்டல் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த மூணு சுண்டல் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி நவராத்திரி, ஹாப்பி குக்கிங்.